वंदे वाल्मीकिकोकिलं तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्युदाम्बरं नारदं वरिदप्रख्य वाल्मीकेर्मुनिपुङ्गवम् श्रीअप्पज्ञान श्रीमन्नारायणनुडैय अनुग्रहत्तिनाले எம்பெருமானுடைய அவதாரங்களில் ஸ்ரீராமாவதாரம் மிகவும் உயர்ந்தது. அந்த ராமபிரான் மனத்திற்கு நீ ஆண் என்று ஆண்டான் போற்றி பாடியுள்ளார். அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். ஸ்ரீஅப்பஞான ஸ்ரீமன் நாராயணன் அகில உலகங்களையும் ரட்சிப்பதற்காகவும் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டவும் பல அவதாரங்களை எடுத்துள்ளார். அவதாரங்களில் பூர்ணாவதாரம் அம்சாவதாரம் என்று இரண்டு வகை உண்டு. ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம். எல்லா அவதாரங்களிலும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியும். சௌலபியம் சௌசீல்யாதமான குணங்களை ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் நன்றாக அனுபவிக்கலாம். பொதுவாக எம்பெருமானையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் யார் அனுபவிக்க முடியும்? மகரிஷிகளும் ஞானிகளும் கற்றறிந்தவர்களும் சதாச்சாரியர்களும் அவர்களுடைய சம்பந்தம் உடையவர்களும் மட்டுமே அனுபவிக்க முடியும். மற்றபடி சாமானிய ஜனங்களோ பசு பட்சி பிராணிகளோ அவனுடைய அனுகிரக விசேஷத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. எம்பெருமானுடைய கிருபை அனுகிரகம் விசேஷமாக யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் எம்பெருமானை அனுபவிக்க முடியும், இல்லை என்றால் முடியாது. எம்பெருமான் தன்னப்பார் இல்லாதவனாகவும் அத்விதீயனாகவும் தனக்கு மேம்பட்டவன் ஒருவன் இல்லாதவனாகவும் இருக்கக்கூடியவன். அவன் ஒருவனே சுதந்திரன். அவனால் செய்ய முடியாதது என்பது ஒன்றுமில்லை. அவன் சர்வசக்தன். அவனிடத்தில் இதை ஏன் செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று கேட்பாரும் கிடையாது. அப்படிப்பட்டவனான பரமாத்மா அவதரித்த அவதாரங்களில் மிகவும் விசேஷமானதும் அனுபவிக்க வேண்டியதுமான அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். எம்பெருமானுக்கு இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவன் பிறப்பால் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லாமல் கலந்து பழகிய அவதாரம் ராமாவதாரம். ஆத்மானம் மானுஷம் மன்னியே, பகவான் தன்னை ஒரு மானிடனாகவே பறைசாற்றிக் கொண்டு பல லீலைகள் செய்த அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் மானிடனாக அவதரித்திருந்தாலும் கூட தான் பரமாத்மா என்றும் அவதார புருஷன் என்றும் அவ்வப்பொழுது காண்பித்துக் கொண்டான் எம்பெருமான். ஆனால் ராமாவதாரத்தில் மனிதனாக தன்னை சொல்லிக் கொண்டாலும் தன்னுடைய பரத்வத்தை ஆங்காங்கே காண்பித்து உணர்த்தி அனுபவிக்கும்படியாக செய்தான். அதனாலேயே எல்லோருடைய மனதிலும் நிலை நின்றவனாகவும் மனத்துக்கு நியானாகவும் இன்றளவும் போற்றி புகழப்படுகிறான் ராமபிரான். அதே ஆழ்வாரும் கற்பா ராமபிரானையல்லால் மக்கும் கற்பரோ என்று அனுபவிக்கிறார். வேண்டியவர்களுக்கு மட்டும் பிடித்திருந்தால் அல்லது பிடித்திருப்பதால் மனத்துக்கு இனியான் ராமன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. விரோதிகளுடைய மனதிற்கும் பிடித்தவனாக இருப்பதால் மனத்திற்கினியான், அதே ஆண்டாலும் மனத்திற்கினியான் ஒரு நாமகரணத்தை கொடுக்கிறாள் எம்பெருமானுக்கு. அப்படி வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யார், அவர்கள் ராமபிரானை எப்படி அனுபவித்தார்கள்? கௌசல்யா தேவி, தசரத சக்கரவர்த்தி, வசிஷ்ட விஸ்வாமித்ரர் மகர்ஷிகள், சுமந்திரர், இளையபெருமாள், வரதாழ்வான், இப்படி போன்றவர்களும் அயோத்தியா நகர வாசிகளும் அனுபவித்தார்கள். கௌசல்யா தேவி பெற்றெடுத்த தாயாக தன் குழந்தையை அனுபவித்தாள்.
தசரத சக்கரவர்த்தியும் அப்படியே அனுபவித்தான். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மகரிஷிகள் எல்லோரும் தன்னுடைய தபோ பலத்தினால் அனுபவித்தார்கள். சுமந்தரர் அனுபவித்தார், இளைய பெருமாள் அனுபவித்தார், பரதாழ்வானும் அனுபவிக்கிறார். இந்த பரதாழ்வான் சுவாமி தேசிகன் பரதாழ்வானுக்கு முதல் நமஸ்காரம் என்கிறார். இந்த தாசத்துவத்தை காண்பித்துக் கொடுத்தவர் பரதாழ்வான். பரதாழ்வான் என்ன பண்ணினார், எப்படி அனுபவிக்கிறார், எப்படி பரதாழ்வானுக்கு மனப்பித்தினியவனாக ராமபிரான் இருந்தான் அப்படின்னு கேட்டார். மனவாசத்துக்கு கிளம்பியாச்சு, இது பரதாழ்வானுக்கு தெரியாது. பரதாழ்வான் அயோத்திக்கு வந்தவுடன் அயோத்தியா மாநகரமே சோகத்தில் சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுது தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்கிறான். தாயாரின் மூலமாக விஷயத்தை தெரிந்து கொண்டவன், நான் இப்பொழுதே சென்று ராமபிரானை அயோத்தியா மாநகரத்துக்கு அழைத்து வருவேன். ரகுவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி அழகில்லை, சமயனை விட்டுவிட்டு தம்பி ராஜ்யத்தை ஆளுவது என்பது சாஸ்திர விரோதம், தர்ம விரோதம். அதற்காக ராமபிரானை பார்த்து திரும்பி மறுபடியும் பிரார்த்தித்து நகரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வருகிறான் பரதாழ்வான். அப்பொழுது ராமபிரான் இடத்துல விண்ணப்பிக்க ராமபிரான் வர முடியாது என்று சொல்ல, அந்த பாதிலை சமர்ப்பித்து இதிலே அதிரோகணம் பண்ணி அனுதரிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த இடத்திலே பாதுகாப்பு சாம்ராஜ்யம் நடக்கப்போகுது. சாமான்யமா நமக்கு தெரியக்கூடியதான அர்த்தங்கள், எம்பெருமான் அந்த சாதியின் இடத்திலே தன்னுடைய திருவடியை வைத்து, அதாவது அதிரோகணம் பண்ணி தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் கொடுத்து அந்த சாம்ராஜ்யம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக அனுகிரகித்தான் என்று நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் அப்படி இல்லை. எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது அந்த சூரியனுடைய வெப்பமானது அவனுடைய திருவடியில படக்கூடாது, எந்த நோவும் ஏற்படக்கூடாது என்றால் திருவடியை ரட்சணம் பண்ணியிருந்தது அந்த பாதுகாப்பு. ஆகையினாலே இன்னும் கானகத்திலே ரொம்ப தூரம் நடக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும், காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஆகையினாலே அதற்கு சக்தி வேண்டும். இந்த பாதுகை நடத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் இதில் எழுந்தொருளி இந்த சக்தியை பெற்றுக்கொண்டு ராவண சம்ஹார பர்யந்தம் அந்த சக்தி ராமபிரானுக்கு இருக்க வேண்டும் என்று பரதாழ்வான் பாதுகையை சமர்ப்பித்து அதிரோகணம் பண்ணுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறான். அப்படி பரதாழ்வானுடைய மனத்துக்கு இணையனானான் ராமபிரான். அயோத்தியா நகரவாசிகள் ராமபிரான் அவதரித்ததான் அந்த நகரவாசிகள் அவா எப்பொழுதும் ராமபிரானை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள். அடுத்து வேடன், வானரம், சபரி, ஜடாயு, தாரை, மண்டோதரி, விபீஷணன், ராவணன் போன்றவர்கள் அனுபவித்தார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தது. குலகுரு வசிஷ்டர் நாமகரணம் செய்கிறார் ராம லட்சுமண பரத சத்ருக்னால் என்று. ரமை சீதி ராமஹா எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் இந்த நாமகரணம் பண்ணினார். பரபிரம்மே ராமனாக அவதரித்துள்ளது என்பது மகரிஷிக்கு நன்றாக தெரியும். உபனிஷத்தானது பரபிரம்மம் தான் ஒரு முக்தாத்மாவை பரமபதத்தில் ஆனந்தப்படுத்துகிறது, ஏஷஸ்யேவ ஆனந்த யாதி என்று சொல்கிறது. அந்த பிரம்மம் இதுதான் என்பதை நாமகரணத்தின் மூலமாக காண்பிக்கிறார் வசிஷ்ட மகரிஷி. அப்படி மனதிற்கு இனிமையை கொடுக்கும் ராமா என்ற திருநாமம், இந்த ராமாவை சொல்லி இனிமையை அனுபவிக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. இங்கே விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் வசிஷ்டருக்கும் ஆகவே ஆகாது, ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள். ஆனாலும் எதிரியான வசிஷ்டர் பண்ணினதான் அந்த நாமகரணம் ராமா என்கிற திருநாமத்தின் சுவையை அனுபவிக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. அத்தியர்த்த யோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணேதரே ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோபியாசித. இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் அசங்கியாகமா இருக்கக்கூடியது. ஆயிரம் திருநாமங்கள் உள்ளது, சகஸ்திரநாமங்கள், ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திருநாமங்கள். அதுல ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லியிருக்கலாமே. ஆனால் விஸ்வாமித்திரர் ராமா ராமா என்று அழைக்கிறான். ராமேதி மதுராம் வாணி அந்த திருநாமத்தை சொல்லி அழைக்கிறார், அந்த ரசத்தை அனுபவிக்கிறார். அந்த திருநாமத்தினுடைய ரசானுபவத்தை இனிமையை ஆழ்வார் நமக்கு அனுபவித்து காண்பிக்கிறார். காசின்வாய் கரம் விற்கலும் கரவாது மாத்திலி சோரிட்டு
கேசவார்த்தை வடைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய குரலா என்று பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களில். திருக்கோட்டியூர் எம்பெருமானை அனுபவிக்கும் போது கேசவா புருஷோத்தமா என்று அவன் திருநாமங்களை சொல்பவர்களுக்கு அடியனாக சித்தமாக இருக்கிறேன், அவர்களுக்கு தாசபூதனாக இருப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன்கிறார் ஆழ்வார். அந்த திருநாமத்தின் இனிமையை அருளி செய்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட ராமநாமம் அந்த திருநாமம். கமலநயனா வாசுதேவா விஷ்ணு, இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை யாராவது சொன்னால் அவர்கள் கிட்ட போக வேண்டாம் என்று யம தர்மன் தன்னுடைய பதர்களுக்கு கட்டளையிடுகிறான். கமலநயனா வாசுதேவா விஷ்ணு தரணிதரா அச்சுதா சங்க சக்கரபாணே பவசரணம் நிதீரயந்தீவி தகபட தூரதரேனதான் அபாபான். அந்த திருநாமங்களை சொல்பவர்களுக்கு யம பயமும் நரக பயமும் எதற்கு என்று சுவாமி தேசியம் கேட்கிறார். பிரமாபெய்தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணோகரே திரிவிக்ரம ஜனார்தன த்ரியுகநாத நாராயண இதீவ சுபதானி அப்பட்டதி நாம தேயானி தே நகசயம வசதா நரகபாத பீதி குதா. அப்படி போஜ்யமானது திருநாமம். திருநாமத்தின் சுவையை அனுபவிக்கிறார் தொண்டரடிப்படியாழ்வார். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்தி வீழ்ந்த நியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அவனுக்கே கவல்கின்றேனே. சுவாமியும் ஜல்பந்த புருஷா புணந்தி புவனம் புண்ணியோக பன்யாபனாக எப்படியாவது இந்த திருநாமங்களை சொன்னாலே போதும் என்று சாதிக்கிறார். புலம்பினால் போருங்கிறார். திருநாமம் திருநாமத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு என்று சொல்ல வேண்டாமா, ஜல்பந்தான புலம்பல் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஸ்பஷ்டமாக கூட சொல்ல வேண்டாங்கிறார். அப்படி ரிஷிகர்களால ரிஷிகளால் கீர்த்தனம் பண்ணப்பட்டதான திருநாமங்கள். யானி நாமானி கௌனானி விக்கியாதானி மகாத்மனகா ரிஷிவி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு, அதையெல்லாம் சொல்லாமல் வசிஷ்டர் வைத்த திருநாமத்தையே சொன்னார் சுவாமித்தர். ராமேதி மதுராம் வாணி எல்லாம் அந்த திருநாமம் ரொம்ப இனிமையா இருக்கா மதுரமா இருக்கா. விஸ்வாமித்திரர் யஜ்ஞ சம்ரட்சணத்திற்காக ராமலக்ஷ்மணரை அழைத்துக் கொண்டு செல்கிறார். காட்டில் ரொம்ப தூரம் நடக்கணும், பசி தாகம் இதெல்லாம் ஏற்படும். அது இல்லாமல் இருந்தால்தான் தேகத்திற்கு சிரமம் தெரியாது. அதனால் அந்த சிரமம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பலா அதி பலா அப்படிங்கிற ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்றார் விஸ்வாமித்திரர். இவா ரெண்டு பேரும் ஆச்சாரியனிடத்திலே தண்டம் சமர்ப்பித்து பவ்யமாக அந்த மந்திரோபதேசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த மந்திரோபதேசம் ஆன உடனே ரெண்டு பேரும் ரொம்ப பிரகாசமா இருந்தாலாம். எப்படி பிரகாசமா இருந்தான் ஆழ்வார் காண்பிக்கிறார். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானுமற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர் மீனால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்றி வரார்கொள் என்ன அத்தபுயகரத்தேன் என்றாரே. அப்படி பிரகாசிக்கக்கூடியதான எம்பெருமான் உபதேசம் பண்ண அந்த சந்தோஷத்தில் ராத்திரியா இருக்கு, இங்கேயே நாம் படுத்துக் கொள்ளலாம், காத்தால எழுந்து புறப்படலாம்னு விஸ்வாமித்ர மகரிஷி அந்த ராஜகுமார் அவர்களுக்கு சொல்கிறார். சக்கரவர்த்தி குமாரன் எங்கே படுத்துக் கொள்வது? வால்மீகி பகவான் மிகவும் வருத்தப்படுகிறார், கட்டப்படுகிறார். உயர்ந்ததான தங்கமயமான சயனாசனத்திலே படுக்க வேண்டியவன் நித்திய சூரியல் கைங்கரம் பண்ண ஆயிரங்கால் திருமாமணி மண்டபத்திலே ஆதிசேஷ பிரதியங்கத்திலே பரமபதத்திலே விட்டிருந்து பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம் அங்காதும் சோறாமை ஆள்கின்ற உபயபூதி நிர்வாகனான எம்பெருமான் அம்சதூலிகா மஞ்சத்திலே சயனத்திருந்த பெருமாள் இங்கே திருநசயனே அனுச்சிதே.
அவனுக்கு ஒவ்வாததான இந்த புல் படுக்கையிலே புல் தரையிலே படுத்துக்கலாம், அது படுத்துக்கொண்டு தூங்க வேண்டும் என்று வால்மீகி பகவான் இதில் படுப்பதா என்று துக்கப்படுகிறார். விஸ்வாமித்திரன் இதை பார்த்து மிகவும் கட்டப்பட்டு உடனே குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைக்க வேண்டும் என்று கதை சொன்னாராம். இந்த கதை சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் ராஜகுமாராக்கள் ஒரு நிமிஷத்துல ஒரு கணத்திலே தூங்கிட்டாலாம். ரிஷியும் படுத்து தூங்கினார். உஷத்காலம் வந்தது. ரிஷி எழுந்து நித்தியானஸ்தானங்களை எல்லாம் பண்ண வேண்டும். உடனே சிஷ்யர்களை எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்திராப்ரவர்த்ததே உத்தேஷ்ட நரசார்த்தூலா கர்த்தைவம் தெய்வமாண்ணிகம். தெய்வமாண்ணிகம் கர்த்தவ்யம், அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ண வேணும், எழுந்திருன்னு எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜாராமா, கௌசல்யனுடைய புத்திரனே ராமா எழுந்திருந்தா. படுத்துருக்க கூடியதான ராஜகுமாரர்கள் ரெண்டு பேர் லக்ஷ்மணனை விட்டுட்டு ராமனை மட்டுமே இங்க எழுப்பினார். ஏன் லக்ஷ்மணனை எழுப்பல அப்படின்னு கேட்டா, அந்த திருநசயனத்துல கூடவே படுத்து கொண்டிருந்தான் லக்ஷ்மணன், அவன் இப்ப அங்க இல்லை. அந்த லக்ஷ்மணன் எங்க போயிட்டான்? விஸ்வாமித்திரர் பார்க்கிறார் லக்ஷ்மணனை காணும். ராத்திரி படுத்துட உடனே ரெண்டு பேரும் படுத்துட்டார், விஸ்வாமித்திரரும் படுத்துட்டார். அவர் கண் அசந்த உடனே இளையபெருமாள் லக்ஷ்மணன் பாம்பாக மாறி பெருமாளுக்கு பரியங்கமாக படுக்கையாக அழைத்தாராம். அதனால ராமன் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தார் விஸ்வாமித்திர மகரிஷி. அந்த படுக்கை இல்லை அப்படின்னா எம்பெருமானுக்கு தூக்கம் வராதான். அதனால சேஷ பரியங்கம் கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு ராமான்னு கூப்பிட்டார். ராமான்னு கூப்பிட்டா போருமே கௌசல்யாவை எதுக்கு சேர்த்துக்கணும்? கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படியும் சேர்த்துட்டு எதுக்கு கூப்பிடணும்னா, கௌசல்யா ஞாபகம் வந்துதான் விஸ்வாமித்திரருக்கு, அதனால கூப்பிட்டாங்க. எதுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா, இந்த ராமபிரானுடைய இந்த சயன திருக்கோலம், இந்த படுக்கையினுடைய அழகையை நாம் அழகை இப்பொழுதுதான் அனுபவித்தோம். இப்படி படுத்துருக்க கூடியதான அழகை 12 வருஷ காலமாக கௌசல்யா தேவி அனுபவிச்சுட்டு வரா. அதனால இந்த ஒரு நாள் அனுபவித்த எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அந்த கௌசல்யா எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பாள், எவ்வளவு சேவிச்சிருப்பாள், தினமும் சேவிக்கிறாளே, என்ன பாக்கியம் பண்ணவள். அதனால அவளை சேர்த்து கௌசல்யா சுப்ரஜாராமா, ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ, கௌசல்யா மட்டும் இல்ல அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மனுஷாலாம் என்ன தபஸ் பண்ணினாலும், ராமன் பிறந்த ஊரில் கிருஷ்ணன் பிறந்த ஊரில் இருப்பவர்கள் என்ன தபம் செய்தார்களோ, அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்தகோபம் விரதகுகசாம், நான் ஒரு நாள் சேவிக்கிறேன், நந்தகோகுலத்தில் உள்ள ஸ்திரீகள் தினமும் சேவிக்கிறார்களே அனுபவிக்கிறார்களே, சுகபிரம்மம் சொல்றார். இப்படி கௌசல்யா தேவி பாக்கியம் பண்ணவள். கௌசல்யா சுப்ரஜாராம, அக்ரூரருக்கு யமுனா நதி தீரத்திலே கிருஷ்ணன் காட்சி கொடுத்தான். அதே போல இங்கே விஸ்வாமித்திரருக்கும் லக்ஷ்மணன் பக்கத்தில் இல்லை என்பதாக ராமன் மட்டுமே இருக்கும்படியாக சேவை சாதிக்கிறான். அதாவது ஆதிசேஷன் பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். இளையபெருமா லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமனுக்கு தூக்கமே வராதான், தூங்க மாட்டானான். என்று வால்மீகி கூறுகிறார். ஒரு நாள் ராமபிரான் குழந்தையாக இருக்கும்போது மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்தவன் நச்சிறு தொட்டில், அதகான அந்த பிரம்மன் கொடுத்ததான தொட்டிலே குழந்தையை படுக்க வைத்திருக்கிறார்கள். படுத்துக் கொண்டிருந்த குழந்தை தூங்காமல் அழ ஆரம்பித்ததாம், ஒரே அழுகையா. கௌசல்யா தேவிக்கு என்னமோ ஏதோ என்று அதுக்கு ஆகாரம் கொடுத்து பார்க்கிறாள், விளையாட்டு பண்ணி காமிக்கிறாள், எதுக்கும் அந்த அழுகை நிற்கவில்லை. ரொம்ப நேரம் ஆக ஆக அழுகை அதிகமாகிறது குறையவே இல்லை. அரண்மனையே அல்லோல கல்லோலப்படுறது. எல்லோருக்கும் கவலை பயம் வருத்தம் எல்லாம் வந்தது. சக்கரவர்த்தி வந்து பார்க்கிறார், அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. வசிஷ்டரை கூப்பிடுங்கோ என்றார். அங்கே சுமித்ரா தேவி வந்தார். என்ன ஆட்சி, குழந்தை அழருது, என்ன பண்றதுன்னு தெரியல, நிற்கவே இல்லை அப்படிங்கிறார். அந்த அழுகையை நான் நிறுத்துறேன், நீங்கள்லாம் கொஞ்சம் பேசாம இருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராமபிரானுக்கு பக்கத்திலே லக்ஷ்மணனை கொண்டு வந்து விட்டாலாம். அழுகை நின்றதாம்.
இப்படி லட்சுமணன் இல்லாமல் தூங்க மாட்டான் ராமபிரான். அப்படிப்பட்டதான ஆதிசேஷ பரதீங்கம் மேலே ராமன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த சேவை எனக்கு கிடைத்ததே. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட அப்படின்னு அழைக்கிறார். இங்க தசரதன் இடத்திலே விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார், கரியசம்மல் ராமனைப்பா, அந்த கரியசம்மலான ராமனை கூடு அனுப்பிவிடு, யஜ்ய சம்பரட்சணம் பண்ணணும். தசரத சக்கரவர்த்திக்கு தயக்கம், சின்ன குழந்தை நானே வருகிறேன் என்கிறான். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், ராமன் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். வசிஷ்டோபி வேத்தி, உன்னுடைய குலகுருவான வசிஷ்டருக்கும் நன்றாக தெரியும், கேட்டுக்கோங்க. உடனே வசிஷ்டரை வரவேற்று விஸ்வாமித்திரர் இப்படி கேட்கிறார், அனுப்பலாமான்னு கேட்கிறார், அனுப்பி வையுங்கிறார். உடனே விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தேகம், ஓ வசிஷ்டர் வந்து அனுமதி கொடுத்துட்டார், பெத்தவரான கௌசல்யா தேவி அனுமதி கொடுப்பாளோ மாட்டாளோ, குழந்தைய காட்டுக்கு அனுப்பணுமே, அது என்ன பாடுபடுமோ, அரண்மனையில சுகமாக இருக்கக்கூடியதான குழந்தை ராஜகுமாரன், இந்த குழந்தையை எப்படி இந்த முனிவர் கூட காட்டுக்கு அனுப்பது, சம்மதிப்பாளோ மாட்டாளோங்கிற ஒரு பயம் சந்தேகம் ஏற்பட்டதாம். உடனே கௌசல்யா தேவி கிட்ட கேட்ட உடனே அடுத்த க்ஷணமே அனுப்பி வைத்தாளாம் தேவி. ஆதிசேஷ பரலிங்கத்திலே சயன சேவை நித்தியம் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியதான கௌசல்யா தேவிக்கு இவன் சர்வேஸ்வரன், காட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் இவனுக்கு ஒன்றும் ஆகாது, எந்த ஆபத்தும் வராது என்று அனுப்பி வைத்தானாம். அப்படிப்பட்டதான ராமனை கௌசல்யா சுப்ரஜாமா எழுந்திருந்து அழைக்கிறார். சயனத்தை கண்டு இருக்கக்கூடியதான அழகை மேலும் மேலும் அனுபவிக்கிறார் மகரிஷி. எம்பெருமான் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மிகவும் அழகாக இருப்பானாம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என கூறுகுமாலோ என்றேன் உலகத்தீரே. இப்படி பெரிய பெருமாள் சயனத்திற்கோலத்திலே சயனத்தின் இருக்கான், அந்த அழகை அனுபவிக்கிறார் ஆழ்வார். எப்படி சயனத்தின் இருக்கான்னா, திருவடிக்கு ஒரு திக்கு, திருமுடிக்கு ஒரு திக்கு, பெரிய பெருமாளுடைய பின்னழகுக்கு பின்பழகிய பெருமாள், பின்பழகிய பெருமாள்னு திருநாமம், அந்த பின்னழகு நன்றாக இருக்குமாம். அதற்கு ஒரு திக்கு வடக்கு, அவன் பார்ப்பதற்கு ஒரு திக்கு தென்திசை இலங்கை நோக்கி பின்பழகிய பெருமாள் வந்தார், மழிசை வந்த சோதியோடு பேச வந்த பெருமாள் வந்தார், பதின்மர் வாடும் பெருமாள் வந்தார். அப்படி ரங்கநாதன் வடதேசத்தில் இருக்கும் சம்ஸ்கிருதம் படிச்சதான எல்லாருக்கும் அவளும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு பின்னழகை காண்பிக்கிறாராம். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்து எம்பெருமான தேவ பெருமாளை சேவிக்கும் போது அவருடைய மனசானது பெரிய பெருமாளிடத்திலே ஓடியதான். சுத்த சத்துவ குணமயமான ஸ்ரீரங்க விமானத்திலே தங்கப்பட்டியில் வைக்கப்பட்ட மரகதமணியைப் போல பிரகாசமாக ஆதிசேஷன் மேலே தன்னுடைய புஜத்தை தலையணையாக வைத்துக் கொண்டு நீண்ட பெரிய கண்களோடு சமுத்திரராஜனின் மகளான பெரிய பிராட்டியாருக்கு பிராணன் போல இருக்கக்கூடிய ஜெகத்காரணமான வஸ்து அந்த பகவானிடத்தில் என்னுடைய மனது ஓடுகிறது என்று காஞ்சியில் இருந்தபடியே பெருமை பெரிய பெருமாளை அனுபவிக்கிறாராம் சுவாமி தேசிகன். தத்தே திவ்யே சுயமுடைய தத்ததான பிரசங்கா மஞ்சூஷாயாம் மரகப்பிராஜமானம் ததந்தா சேதோதாவத்து மகிதபுஜம் சேஷபோகே சயானம் தீர்காபாங்கம் ஜலதிதனையா ஜீவிதம் தேவமாத்யம் ஸ்ரீமான்மசேஷனசங்கிரகாய சேதே சேஷே புஜங்க சயனே சமகா புஜங்க. நாட்டில் உள்ள எல்லோரும் சேவித்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று முன்னும் பின்னும் தன் அழகை காண்பித்துக் கொண்டு ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவனுடைய நிறமானது கடலை போன்றது என்கிறார் ஆழ்வார். கடல் நிற கடவுள் எந்தை குன்றாடு குழுமுதல் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கனமையில் போல் நிறமுடைய நடுமால் ஊர் குன்றூடு பொழில் நுழைந்து குடியிடையார் முளையனவி
மன்றோட தண்டல் குலாம் அதில் அரங்கம் என்பதுவே. எப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். காவேரி வர கல்லோல செய்த மாருதேவித காவேரியில தீர்த்தமாடி கொண்டிருக்கக்கூடியதான ஸ்திரீகளின் உடலில் பட்ட காற்று தோட்டங்களில் புகுந்து ரங்கநாதனின் திருமேனில் வீசுகிறதாம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பார்த்து பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்தவோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. இங்கே ஆழ்வார் எம்பெருமானுடைய நின்ற திருக்கோலத்தையும் மறக்கலாம், வீட்டிருந்து திருக்கோலத்தையும் மறக்கலாம், கிடந்தோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்கிறார். ஏழையேன் என்றால் சேலத்திருக்கோலத்தை சேவிக்க அவ்வளவு ஆசையாம் ஆழ்வாருக்கு, சேவிச்சுட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகு. இந்த அழகை சீதா பிராட்டியின் இடத்திலே ஆஞ்சநேயர் விண்ணப்பிக்கிறார். காம கமலபத்ராட்ச சர்வசத்வ மனோகர ரூபதாட்சிண்ய சம்பன்னா ரசோபோஜனகாத்மஜே. இந்த திருமேனி ராமனின் திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கிறார். சயனத்திருக்கோளம்தான் ரொம்ப அழகு. ஆராகமுதையடியே உடலம் நின்பால் நின்பாயே ஏறார் கோலம் திகழக்கடந்தாய் கண்டேன் எம்மானே. ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் திருக்குடந்தையில் சயனம் மிகவும் பெரியது. உத்தான சாயனம் உதார கிரீட சூடம் உத்புல்ல பத்மநயனம் உபதான பாகும் ஆஜானுபாகும் அமலம் பனிராஜ தல்பே சாங்கே சமச்சுதமகம் பிரணதோஸ்மி நித்யம் ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுகாய் பேசனே. இப்படி அந்த சயனத்திருக்கோலத்தின் அழகை ரசித்துக் கொண்டே கௌசல்யா சுப்ரஜாராமா என்று விஸ்வாமித்திரர் எழுப்பிறார். இப்படி விஸ்வாமித்திர மகரிஷின் மனத்திற்கு இனிமையானவன் ராமபிரான். சீதா பிராட்டியை காக்காசுரன் துன்புறுத்துகிறான். தமையா போதித ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தவ கிடந்தவர் கணக்கில் கண்டு. இப்படி எம்பெருமான் சயனித்திருந்ததான அந்த திருக்கோலத்தை எழுப்பி விட்டேன் என்று வருத்தப்படுகிறாராம் சீதா பிராட்டி. திருமேசையாழ்வாரும் சயன திருக்கோலத்துக்கு எம்பெருமான் தான் மிகவும் அழகானவன் என்று அந்த அழகையே ரசிக்கிறாராம். நாகத்தனை குடந்தை வெக்க திருவவுள் நாகத்தனை அரங்கம் வேறந்து நாகத்தனை பார்கடல் கிடக்கும் மாதி நெடுமாலனை பார்க்கருத்தனாவான். அழகாலே மனத்துக்கு நியானானான். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் 40 திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் சேன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். அந்த ராமனுடைய அழகை பார்த்து கொண்டே இருந்தானாம் தசரத சக்கரவர்த்தி. அதனால யௌவனத்தை அடைந்தானாம். ராமாவதாரத்தில் பகவான் ஆத்மானம் மானுஷம் பண்ணி என்று சொன்னான். இதில் ஆழ்வானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதை யாரிடம் கேட்கலாம்? யாரிடமும் கேட்க முடியாது. அதனால உன்னிடமே கேட்கிறேன் என்கிறார். பிரச்சாமி கிஞ்சனயதா கில ராஜபத்வே மாயா மிருகோ மனுஜத்வமோகோகோ நிஜாஸ்தரகதி கதம் கதாய. மாயமான் பின்னாடி ஓடினேன், அதனால் சீதையை பிரிந்தவனாக ஒரு மனிதனைப் போல வருந்தினாய். ஆனால் ஜடாயு என்ற பறவைக்கு பரமபகத்திற்கு செல்லும் வழியை எப்படி காண்பித்தாய், எப்படி கொடுத்தாய்? மனிதனாக சீதா பிராட்டி காணவில்லை என்றதும் பசு பட்சி மலை ஆறு மேகம் எல்லாவிடத்திலும் சீதையை பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா என்று கேட்டு யாரும் பதில் சொல்லவில்லை என்றதால் சதேவ கந்தர்வ மனுஷ வண்ணக ஜகத் சமத்தம் பரிவர்த்தயாமியகம். இந்த உலகத்தையே அழிப்பேன் புரட்டி போட்டுடுவேன் என்று ஒரு சாமானிய மனிதன் பேசுவது போல இல்லாமல் தேவரே பேசினீரே என்று கேட்கிறார். ஜடாயுவிற்கு சம்ஸ்காரம் செய்துவிட்டு யாகதி யஜ்ஜசீலானாம் ஆஹிதாக்னேச யாகதி
அபரோவர்த்தி நாம் யாச யாச பூமி பிரதாயினம் மயாத்வம் சமணஜ்ஞாதோ கச்சலோகான் அனுத்தமான். யாகம் செய்பவர்கள், அக்னிஹோத்திரம் செய்பவர்கள், எம்பெருமானை ஆராதிப்பவர்கள், பூமிதானம் செய்பவர்கள், இப்படி இவர்கள் திரும்பி வராத உயர்ந்த கதியை அடைகிறார்களோ அதை நீ என்னால் அனுமதிக்கப்பட்டு அடைவாயாக என்று ஜடாயுக்கு அனுகிரகம் பண்ணினியே, அது எப்படி பண்ணினே என்று கேட்கிறார் ஆழ்வார். பிராமணனால் கொல்லப்பட்டவனுக்கு அந்த பிரிவில் மோட்சம் கிடையாது. ஜடாயுவை கொண்டவன் குலஸ்த புத்திரனான ராவணன், அவனுக்கு எப்படி மோட்சம் கொடுத்தீர், எப்படி ஏற்பட்டது? சுக்ரீவன் ஒரு வானரம், அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வாலியை வதம் செய்ய வேண்டும் என்றது. அதற்காக பல பரீட்சைகள் வைத்தது. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகள் பின்னால் சென்ற தேவரே, ஒரு வானரத்தின் நட்புக்காக அது சொல்வதெல்லாம் கேட்டு அது பின்னே சென்றீரே, எப்படி? இந்த சுக்ரீவனின் மனத்துக்கு இனிமையானவன் ராமன். வாலியை மறைந்து நின்று கொன்றார். தன் மார்பு மீது அம்பெய்தவனை பார்க்க ஆசைப்பட்டான் வாலி. ராமன் என்ற பெயரை கேட்டதும் அவனுடைய ஹிருதயத்தில் அந்த ராமநாமம் புகுந்ததும் அவனுடைய அஜ்ஞானம் எல்லாம் ஒழிந்து துவேஷபாவம் எல்லாம் நீங்கி அந்த ராமனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். ஞானம் பிறந்தது. தாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். ராட்சச குலமாக இருந்தாலும் அவன் சரணாகதி பண்ணினான். சத்ரோப்பிரக்யாத வீரிய பரம சத்ருவான ராவணன் ராமனுடன் யுத்தம் பண்ணும்போது அந்த ராமபிரான் யுத்தம் செய்யும் அழகை பார்த்து பாராட்டுகிறான். சத்ருவிற்கும் அவனுடைய மனதிற்கும் இனிமையானவன். மண்டோதரி ராவணவதம் முடிந்த பிறகு தன்னுடைய பர்த்தாவை கொன்றவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இப்படி பசு பட்சி தேவர்கள் அனைவருக்கும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் மனத்துக்கு இணையானாக இருப்பவன் ராமபிரான். அப்பேற்பட்டதான ராமபிரான் எல்லா விதமான க்ஷேமங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதாரம்மாய கல்யாண முருகாரினேன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹாம். சீதாலட்சுமண பரத சத்ருக்ன ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமஹாம்.